அறிவு வேறு ஞானம் வேறு. அறிவு என்பது தெரிந்து கொள்ளுகிறது, ஞானம் என்பது தெரிந்து கொண்டதை சரியாக உபயோகப்படுத்துகிறது. ஒரு வீடு கட்டுவதற்கு கற்கள் எவ்வளவு அவசியமாக இருக்கின்றதோ அதுபோலதான் ஒரு இல்லத்தை கட்டுவதற்கு உள்ளம் அவசியமாக இருக்கின்றது. A house is built of bricks, but a home is built of hearts என்று சொல்லுவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உள்ளங்கள் நன்றாக இருந்தால்தான் இல்லங்கள் நன்றாக இருக்கும், இல்லம் அறமாக இருந்தால்தான் இல்லறம் சுவையாக இருக்கும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று பார்க்கும்பொழுது, இது எப்படி நாம் சுவையாக வைத்து கொள்ள முடியும், இன்பமாக வைத்து கொள்ள முடியும் என்று பார்க்கும்பொழுது, ஞானிகளின் சிறந்த ஞானியாகிய சாலமோன் ராஜா நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம் நீதிமொழிகள் 24:3 வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்று சொல்லி மூன்று காரியங்களை அழகாக இங்கே நமக்கு எடுத்து வைக்கின்றார். நம்முடைய வீடு, நம்முடைய இல்லம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாலெட்ஜ், அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அறிந்து கொண்டால்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது விவேகம் என்று சொல்லுகிறார். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவதுதான் சுவையை கொடுக்கின்றதாக இருக்கிறது. அறிந்து கொள்வது ஒருவரை ஒருவர் நன்றாக அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும், இப்படிதான் அவர் என்று சொல்லி இந்த மூட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய அளவுக்கு, அதுக்கு மேலாக the knowledge of God, கடவுளுடைய ஞானத்தை உடைய ஒரு குடும்பமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுது புரிதல் வரும். நிறைவாக சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்று சொல்லி. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவு வேறு ஞானம் வேறு. அறிவு என்பது தெரிந்து கொள்ளுகிறது, ஞானம் என்பது தெரிந்து கொண்டதை சரியாக உபயோகப்படுத்துகின்றது. அந்த குடும்பத்திலே நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் பத்தாது. தெரிந்து கொண்ட காரியங்களை அழகாக நாம் செயல்முறைப்படுத்தும் பொழுது நாம் வெற்றியுள்ளவர்களாய் சுவையுள்ளவர்களாய் அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறார் என்று சொல்கிறார். நம்முடைய வீடு வல்லமையுள்ள வீடாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு சுவையான இல்லம் நம்முடைய இல்லமாக இருக்க வேண்டும், இனிமையான இல்லமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். குட் மார்னிங்.